ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்ஸான வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்துக்கு போயிருக்கோங்க. குற்றாலத்தில் நைட் வியூ எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போதும். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நைட் எப்படி இருக்குது, சீசன் டைமில் நைட் எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம். என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் காருக்கு. நம்ம உள்ளே வந்து ஃபால்ஸ் கிட்ட போயாச்சு. நைட்டு இது ஒரு 9:30 டைமுங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ கடைகள்லாம் இருக்குது, நல்ல கூட்டமாகவே இருக்குது, ஓரளவு கூட்டமாக இருக்குது, நிறைய காசு நிற்கிது. நைட் வந்து நல்லா இந்த சில்லுன்னு ஒரு கிளைமேட்டோடு அந்த ஃபால்ஸுக்கு வர்றது செம்ம சூப்பராக இருக்குதுங்க. நிறைய கடைகள் இருக்குது. இது வந்து விடிய விடிய இந்த கடைகள் வந்து ஓப்பனில் தான் இருக்குமோ. அந்த சீசன் டைட்டில் போலீஸ்லாம் இருக்காங்க, ப்ரொடெக்ஷனுக்கு போலீஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம எப்படி இருக்குது இன்றைக்கி வந்து ஃபால்ஸில் எப்படி தண்ணி விழுகுதுன்னு பார்ப்போம். இது இன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ. இங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து சுட சுட பாதாம் பால் இதெல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பாதாம் பால், வடை, பஜ்ஜி இதெல்லாம் சூடாகவே போட்டு கொடுக்குறாங்க. டீ, காஃபி எல்லாமே இங்கே நம்மளுக்கு கிடைக்குது. நல்ல சில்லுன்னு கிளைமேட்டில் வடை, டீ, காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் பால் ஆர்டர் பண்ணேன். இந்த பாதாம் பால் வந்து ப்ரைஸ் வந்து 30 ரூபா ஒரு கிளாஸு. நல்லாவே இருந்துச்சு, பாதாம் பால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம இப்போ ஃபால்ஸில் எப்படி தண்ணி வந்து விழுகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் நைட் டைம் வந்து இந்த ஃபால்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ஒயிட் கலரில் அந்த தண்ணி வந்து நல்லா சுகரும் மில்க் வடிதம் மாதிரி இருக்குது. நல்லா பார்க்க அவ்வளோ கண்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. நம்ம இந்த ஃபால்ஸில் எப்படி இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். ஃபுல்லாக இதை பாரு. And I find myself wondering, what did happen to the last 10? I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I seek what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening?